ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் பி ஃபைன். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி, பன்னீரை வச்சு பன்னீர் புலாவ் குக்கரில் ரொம்ப சிம்பிளாக குவிக்காக எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். அரிசியோட அளவு 300 கிராம். நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 1/4 மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கோங்க. இதுக்கு நான் 200 கிராம் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பன்னீரோட அளவு வந்து எந்த அளவுக்கு தேவையோ, க்யூப்ஸோட சைஸ் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கறது இந்த மசாலா எல்லாமே பன்னீரில் ஒட்டி வரணுன்றதுக்காக தான். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பன்னீரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பன்னீர்லேயும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீரை அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லா பன்னீரையும் வந்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடும்போது புலாவில் பன்னீரோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச் பட்டை, 2 காம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கின பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தான் காரமே. பச்சை மிளகாயோட எண்ணிக்கை வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, கொஞ்ச நேரம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 1 தக்காளி எடுத்து நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம வதக்கும்பொழுது தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வதங்கி வரும். நல்லா தக்காளி குழஞ்சி வதங்கி வந்ததும் 1 கைப்பிடி போல் புதினா சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி போல் கொத்தமல்லி, ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் 1 30 செகண்ட்க்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்க வேண்டியது கிடையாது. எந்த டம்ளரில் வந்து நம்ம அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசி போட்டதுனால 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 டம்ளர் அரிசி போட்டிருந்தீங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி அரிசியிலேருந்து தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 1 முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசியை வந்து நம்ம 1/4 மணி நேரத்துக்கு ஊற விட்டதுனால நிதானமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நல்லா விசில் வரும்போதே பன்னீர் வந்து உள்ளே போய் நல்லா வெந்து வந்துடும். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு 3 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். இந்த பாஸ்மதி அரிசிக்கு நான் 3 விசில் விட்டுக்கிறேன். உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. ப்ரெஷர் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அருமையான சுவையில் பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து மீல் மேக்கர் மசாலா கறி, மஷ்ரூம் மசாலா கறியோடு வச்சு சைட் டிஷில் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த பன்னீர் புலாவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு 1 லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.